நான் தமிழகத்திலே இருக்கிற ஒன்று ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே இருக்கிற பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எப்போ என்ன பேசுவார், எப்போ என்ன செய்வார்னே தெரியாது. இன்றைக்கு பாஜகவிலே தமிழகம் முழுவதும் அநேகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுதாக சேர்ந்திருக்கிற தலைவர்கள் யார் என்று பார்த்தால் காவல் நிலையத்திலே கண்டுபிடித்து கொடுங்கள் என்கிற சமூக விரோதிகளைத்தான் இன்றைக்கு பாஜக ஆட்சியிலே இப்போ கட்சியிலே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அருமைத்தோழர் தீக்கதர் ஆசிரியர் அருமைத்தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற போது இவர் சமூக விரோதியை பிடிச்சாரோ பிடிக்கலையோ பாஜக தலைவர் வந்த பிறகுதான் அதிகமாக பிடிச்சிருக்காருன்னு அவர் வேடிக்கையாக சொல்லுவார். எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட சமூக விரோதிகளுடைய கூடாரமாகத்தான் பாஜக மாறி இருக்கிறது என்பதை தமிழகம் முழுவதும் ஏராளமான விஷயங்களை நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் மீது பாலியல் குற்றச்சாட்டு, எத்தனை பேர் மீது வன்முறை குற்றச்சாட்டு, எத்தனை மீது சொத்துக்களை சூறையாடிய குற்றச்சாட்டு, எத்தனை பேர் மீது இன்றைக்கு தமிழகத்திலே பொது நிலங்களை ஆக்கிரமித்த குற்றச்சாட்டு. ஆகவே எல்லா தவறுகளையும் செய்கிறவர்கள் இன்றைக்கு தங்களுக்கு கூடாரமாக இருக்கிற பாஜகவிலே சேர்ந்து விட்டால் யெச்சூரி சொன்னார்ல, ரெய்டு நடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் பாஜகவில் சேர்ந்து விட்டால் அவர் ஹரிச்சந்திர பிரபுவாக ஆகிவிடுவதை போல என்று சொன்னாரே, அதே மாதிரி சமூக விரோதியாக இருக்கிறவர்கள் பாஜகவிலே சேர்ந்து விட்டால் அவர்கள் சமூக சேவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? நேற்றைய தினம், கம்யூனிஸ்டுகள் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். நான் அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய உடம்பிலே கொஞ்சமாவது உணர்ச்சி இருக்குமானால், சொரணை இருக்குமானால் உங்களை விட்டு நான் சவால் விட்டு கேட்கிறேன், மேடை போட்டு பேசுவோமா, மேடை போட்டு விவாதிப்போமா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யார் தடையாக இருக்கிறார் என்று மேடை போட்டு விவாதிக்க நீங்கள் தயாரா? மேடை போட்டால் அந்த மேடைக்கு நீங்கள் வந்து விவாதிங்களே பார்ப்போம், யார் தடையாக இருக்கிறார்கள்? என்ன சொல்லுகிறார்? திருவாரூரிலே, திருத்துறைப்பூண்டியிலே, நாகப்பட்டினத்திலே கம்யூனிஸ்டுகள் 40 ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள், நாங்கள் தான் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் இங்கே வளர்ச்சியே இல்லை என்கிறார்கள். நான் கேட்கிற அந்த அண்ணாமலைக்கு பாவம், எப்படி இவரெல்லாம் ஐபிஎஸ் ஆனாருன்னு தான் எனக்கு புரியல. எவனாவது எழுதி கொடுத்து யாரோ வாங்கினவன் லாட்ரி சீட்டுக்கு இவனுக்கு பிரைஸ் கொடுத்த மாதிரி இவருக்கு ஐபிஎஸ் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு மூளையிலே உரைக்கவில்லையா? காவிரி டெல்டா பாசன அந்த பகுதி இருக்கிறதே, நீண்ட நெடுங்காலமாக அது பசுமை மண்டலமாக பாதுகாக்கப்பட வேண்டும், அங்கே தொழில்கள் துவங்கக்கூடாது, சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு அனுமதி ஏற்படவிடக் கூடாது, தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற அந்த களஞ்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதானே தமிழ்நாட்டிலே எல்லாரும் போராடி வந்திருக்கிறோம். அதனால்தானே தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே எல்லா கட்சிகளும் சேர்ந்து காவிரி பாசன அந்த மண்டலத்தை பசுமை மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திலே என்ன சொல்லுகிறார்கள்? அந்த மண்டலத்திலே தொழில் ஆரம்பிக்க தொழில்கள் துவங்க கூடாது, பெரிய தொழிற்சாலைகள் கூடாது என்றெல்லாம் சொல்லுவது மட்டுமல்ல, அங்கே மோடி அரசாங்கம் நிலத்துக்கு கீழே இருக்கிற மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கு திட்டமிட்ட போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அந்த வாயுவை எடுத்து கோடிக்கணக்கிலே கொள்ளையடிப்பதற்கு அனுமானிக்கு நீங்கள் கொடுக்க முயற்சித்த போது டெல்டா மாவட்ட விவசாயிகளே திரண்டு போராடினார்கள், இந்த பசுமை மண்டலத்தை அழிமதிக்கு நாங்கள் அழிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை பற்றி உங்களுக்கு சொல்லவில்லையா? எவனும் உங்களுக்கு கட்டுரை எழுதி கொடுக்கிறானே, யாரோ ஒருவனை டியூஷனாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் டியூட்டராக, அவன் இதையெல்லாம் எழுதி கொடுக்கவில்லையா? இப்படி ஒரு சட்டம் இருப்பதை பற்றி அந்த சட்டத்தினுடைய சரத்துக்களை உங்களுக்கு எவனும் விளக்கவில்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேசுகிறார், அங்கே கம்யூனிஸ்டுகளாக வளர்ச்சி தடைபட்டு விட்டது. ஆக உங்களுடைய நோக்கம் என்ன? பசுமை மண்டலமாக இருக்கிற
தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற காவிரி பாய்ந்தோடுகிற அந்த புண்ணிய பூமியை இன்றைக்கு தொழில் வளமாக்கி அங்கே விவசாயத்தை அழிக்க வேண்டும் என்பதுதானே. அங்கே அம்பானிக்கும் அதானிக்கும் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதுதானே உங்களுடைய நோக்கம். நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அண்ணாமலை அவர்களே, நீங்கள் அல்ல, உங்களுடைய பாட்டனே வந்தாலும் சரி, அங்கே அந்த பசுமை மண்டலத்தை அழிப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டுகளாக இருக்கிற நாங்கள் விடமாட்டோம். அதே மாதிரி தான் கோயம்புத்தூருக்கு வந்தார். கோயம்புத்தூரில் போகிற போக்கில் என்ன பேச்சு போனால் தெரியுமா? பிஆர் நடராஜன் என்ன செஞ்சார்? பிஆர் நடராஜனால் தொழில் போயிடுச்சு. பிஆர் நடராஜனால் சிறு குறு தொழில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வளர்ச்சி திட்டங்கள்? நான் கேட்குறேன், அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இங்கே சொன்னார்களே, இந்த 10 ஆண்டு காலத்திலே இந்தியாவிலே எத்தனை லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்கள் அழிந்து நாசமாக போயிருக்கிறது உங்களுடைய மோடி ஆட்சியிலே. அம்பானியை வளர்க்கிறீர்கள், அதானியை வளர்க்கிறீர்கள், டாட்டாவை வளர்க்கிறீர்கள், பிர்லாவை வளர்க்கிறீர்கள், அவனுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இந்தியாவிலே இருக்கிற சிறு குறு தொழில்கள், நடுத்தர தொழில்களுக்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறீர்களா? கடனை ஒத்திவைக்கிற காரியத்தையாக செய்திருக்கிறீர்களா? குறைந்தபட்சம் வட்டியாவது கொடுக்கிறீர்களா? 4 நாட்களுக்கு முன்னாலே கோவையில் நடந்த சம்பவம் என்ன? ஒரு தொழில் முனைவோர் வங்கியிலே, தனியார் வங்கியிலே கடன் செய்யப்பட்டு கலங்கிவிட்ட காரணத்தினால் அவர் கொரோனா காலத்திலே கட்ட முடியாமல் போய்விட்ட சூழ்நிலையிலே கடன் தேங்கிவிட்டது என்ற காரணத்தை சொல்லி நடு ராத்திரியிலே அவருடைய குடும்பத்தோடு வெளியேற்றி அந்த வீடுகளை சீல் வைத்திருக்கிறார்களே, இப்படிப்பட்ட கொடுமைக்கு நீங்கள் அல்லவா காரணம்? அம்பானி வீட்டை சீல் வைத்தீர்களா? அதானி வீட்டை சீல் வைக்க முடிஞ்சதா? அவனுடைய உறவினர் வீட்டை சீல் வைக்க முடிந்ததா? அவன் வாங்கிய கடன் 16 லட்சம் கோடி தள்ளுபடி. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற அவர் வாங்கியிருக்கிற 7 லட்சம் கடன் அந்த வட்டிக்காக வீட்டை ஜப்தி செய்கிறார்கள். இதுதானே அண்ணாமலை அவர்களே மோடி அவருடைய ஆட்சி? இதுதானே நீங்கள் நடத்துகிற வங்கி நிர்வாகம்? இந்த வங்கி நிர்வாகத்துக்கு தலைமையாக இருப்பது உங்களுடைய அரசுதான் என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? இன்றைக்கு சிறு குறு தொழில் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, கோவையிலே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கை இல்லையா? ஜவுளி தொழிலே இன்றைக்கு இருக்குமா இல்லையா என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 1600 ஜவுளி ஆலைகள் இருக்கிறது. அந்த ஆலைகள் செயல்படுமா? செயல்படுவதற்கான வழிமுறைகள் உங்களிடம் இருக்கிறதா? இந்த ஆலைகளுக்கு அடிப்படையாக இருக்கிற பருத்தி வெளிமாநிலங்களில் இருந்து வருக வர வேண்டி இருக்கிறது. இதுவரையிலே இந்தியா நீண்ட நெடுங்காலமாக காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற அந்த நிறுவனம் தான் பருத்தியை கொள்முதல் பண்ணுவாங்க, நியாயமான விவசாயிக்கு கொள்முதல் பண்ணுவாங்க. அவங்க தான் நியாயமான விலைக்கு இந்த ஜவுளி தொழில்களுக்கு நூற்பாலைகளை கொடுப்பார்கள். ஆனால் மோடி என்ன செய்தார்? காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை மூடிட்டு நீ கொள்முதல் செய்யாத, கொள்முதலை குறைச்சிரு என்று சொல்லி தனியாரை அம்பானியும் அதானியும் கொள்முதல் செய்ய சொன்னீங்க. அவங்க கொள்முதல் செய்து 1 மடங்குக்கு 3 மடங்கு விலையேற்றி இன்றைக்கு பருத்தியை விட்டார்கள். நூல் விலை ஏறுகிறது, ஜவுளி தொழிலே அழிந்து போகிறது. எனவே இப்படிப்பட்ட கொள்கைக்கு காரணமாக இருக்கிற அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன், யார் ஜவுளி தொழில் அழிக்கிறா? நாடாளுமன்றத்திலே பி ஆர் நடராஜன் அவர்கள் இந்த சிறு குறு தொழிலுக்காக எத்தனை முறை குரல் எழுப்பியிருக்கிறார்? எத்தனை முறை அதிகாரிகளை அழைத்து மனு அனுப்பித்திருக்கிறார்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே சென்னை, மதுரையிலே, கோவையிலே இருக்கிற சிறு குறு தொழிலதிபர்கள் எல்லாம் சென்று நிர்மலா சீதாராமன் பார்த்தாங்க. என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, இந்த பருத்திய காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொள்முதல் பண்ணி நியாயமான விலைக்கு கொடுக்க சொல்லுங்க. அம்பானி அதானி மாதிரி இருக்கிறவனை கொள்முதல் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. அவனுக்கு கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணுங்க என்று நிர்மலா சீதாராமன் சொன்ன போது நிர்மலா சீதாராமன் சொன்னார், அதையெல்லாம் நான் சொல்ல முடியாது, செய்ய முடியாது என்று மறுத்து விட்டாரே அண்ணாமலை, உங்களுக்கு தெரியாதா? எனவே யார் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள்? சொல்ல போனால் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கு தென் மாநிலங்களுடைய இருதயமாக இருக்கிற நெய்வேலி நிறுவனம் இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக ஆணிவேராக செயல்பட்டவர் மறைந்த எங்களுடைய மகத்தான தலைவர் தோழர் பி ராமமூர்த்தி என்பதை உங்களாலே மறுக்க முடியுமா? நாங்களா வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறோம்?
நெய்வேலியில் நிலக்கரி எடுத்தார்கள், அதை ஆய்வு செய்தார்கள். இந்திய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துவிட்டு இந்த நிலக்கரி பயன்படாது என்று போட்டு விட்டார்கள். அன்றைக்கு பிரிட்டிஷ் நேரு பிரிட்டனுக்கு அனுப்பினார், இது பயன்படாது என்று போட்டு விட்டார்கள். இந்த நிலக்கரியை தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் கிழக்கு ஜெர்மானிக்கு எடுத்து சென்று அங்கே இருக்கிற இதே போன்ற அனல் மின் நிலையத்திலே அதை கொடுத்து பார்த்து பரிசோதித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இதை பயன்படுத்த முடியும், இந்த லீகோ என்கிற நிலக்கரியை பயன்படுத்தி அனல் மின் நிலையம் அமைக்க முடியும் என்று சொன்னார்கள். அவர்களிடம் இருந்து அறிக்கையை வாங்கி நேரடியாக வந்து நேருவை சந்தித்து இப்படி செய்ய முடியும், சோவியத் நாட்டில் இதற்காக வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு வெளிநாட்டிலே வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுங்கள் என்று சொன்னார். நேரு போய் அமெரிக்கா கிட்ட பேசினார், பிரிட்டன் பேசினார், வேறு எல்லாத்தையும் பேசினார், யாரும் தயாரா இல்லை. கடைசியா அன்றைக்கு சோசியலிச நாடாக இருந்த சோவியத் நாட்டு சோவியத்துக்கு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டு அரசாங்கத்தோடு பேசினார்கள். சோவியத் நாட்டு அரசாங்கம் முடிவெடுத்தான், இந்த நிலக்கரியை உற்பத்தி செய்ய முடியும், இதுக்கு உதவி செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல, அந்த தொழிற்சாலையை நாங்களே கட்டித்தருகிறோம் என்று சொல்லி சோவியத் விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவன்தானே நெய்வேலி நிறுவனத்தையே நிறுவினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வரலாறு தெரியாத அண்ணாமலை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் நீங்கள் தான் என்னமோ வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிற மாதிரியும், அவர் தான் சொன்னார் இந்தியா எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தொழில் வளம் எப்படி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, உலக நாடுகளில் ஒப்பிடுகிற போது நாம் எத்தனையாவது இடத்துக்கு இருக்கிறோம் என்கிற எங்களையும் சொல்லிவிட்டார்கள். ஆகவே அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், போகிற இடத்துல எதையாவது பேசுறது, அதே மாதிரி பாருங்க முந்தா நாள் பேசுறாரு, நிர்மலா சீதாராமன் பேசுறாரு, என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் கோயில்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறது. ஏன் நான் என்ன கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய அக்கிரமம், தமிழ்நாட்டு இந்தியாவிலே இன்னைக்கு கோயில் சொத்துகளும் கோயில்களும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கிற பெருமையை உடைத்தது அல்லவா? இங்க இருக்கிற இந்து அறநிலைத்துறை தானே இவ்வளவையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கோயில்கள் பெறுகிற நிதி 3000 கோடி ரூபாய், அந்த கோயில்கள் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கிறது தானே உண்மை. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே பிஜேபியை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், பல்வேறு இந்து அமைப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்டவர்கள் அமுக்கி வைத்திருந்த 5000 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிற அரசு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு என்பதை உங்களால மறுக்க முடியுமா? அவங்க என்ன கேட்கிறாங்க, அண்ணாமலை சொன்னார், சென்னையில் ஒரு உண்ணாவத்தில் பேசினார், நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து போடுவோம், எதில், விலைவாசி குறைக்கிறதுல போடணும்னு சொல்லலை, எல்லாருக்கும் வேலை கொடுப்போம்னு சொல்லலை, இந்த நாட்டில் தீண்டாமை ஒழியுங்கிறதுல கையெழுத்து போடுறது இல்லை, நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை அது நிறுத்தப்படும் என்று கோயிலில் நான் முதல் கையெழுத்து எதில் போடுவேன்னா, இந்து கோயில்கள் அனைத்துடைய சொத்துக்களையும் இந்துக்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்று, இந்து அமைப்புகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கையெழுத்து போடுவோம்னார். அவருக்கு ஒன்று நல்லா தெரியும், 200 ஆண்டு ஆனாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சராக இருந்து கையெழுத்து போடுற வாய்ப்பே உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. என்றைக்கு வர முடியும் தமிழ்நாட்டில், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் ஏற்கனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது, எத்தனை தொகுதியில் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியும், எத்தனை தொகுதியில் நீங்கள் போட்டி போட்டு, இப்போ நடக்கிற நடைபயணமே எதுக்கு தெரியுமில்ல, ஏதாவது டெபாசிட்டாவது வாங்கிட முடியாதாங்கிறதுக்காகத்தான் இந்த நடைபயணம், அது என்ன நடைபயணமாவது, பெரிய சொகுசு பயணம். நாங்கள் இருக்கிற அண்ணாமலை அவர்களே இன்றைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்து அந்த பயணம் செய்கிற யார், அந்த பயணம் பணம் கொடுக்கிறார்கள், எங்கிருந்து வருகிறது அந்த பணம், அதுதான் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர் சொன்னார்கள். திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணுறாங்க, ரெய்டு பண்ணி அவருக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவர் மீது வழக்கு போடுறாங்க, அந்த அதிகாரி அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த அதிகாரி பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கித் திவாரின்னு அந்த அதிகாரி, ஈடி அதாவது அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரி, உன் பேரில் இருக்கிற வழக்கை விட்ரா பண்ணோம்னா 3 கோடி ரூபா கொடுங்குறான் ஒரு டாக்டர்கிட்ட. டாக்டர் என்ன பார்க்குறாரு, நம்ம டாக்டர் நம்மளுக்கு பிடிச்சி உள்ளே போட்டான்னா கேட்கறதுக்கு நாதி இருக்காது,
நம்ம குடும்பம்லாம் தனியாக நிற்கும், நம்ம டாக்டர் தொழில் நடத்த முடியாது, ஐயா 3 கோடி கொடுக்க முடியாதுன்னு கெஞ்சி கதர்றாரு. கடைசியாக அவர் என்ன செய்கிறாருன்னா, முதல் தவணையாக 20 லட்சம் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு முதல் தவணையாக 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. 2வது தவணை என்ன கேட்குறான்னா, இல்லை அடுத்த முறை நீ வந்து 1 கோடி கொடுக்கணும், இல்லைங்க எப்படியாவது பார்த்து 30 லட்சம் ரூபா கொடுக்குறேன் என்று சொல்லி தான் அதை ஒத்துக்க வச்சு, கடைசியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடத்திலே பணத்தை கொடுத்து அவள் ரசாயனத்தை தடவி அந்த முறைப்படி அந்த பணத்தை அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கிற போது கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறான். இன்றைக்கு அந்த அங்கி திவாரி என்கிற மோடி அரசாங்கத்தினுடைய ஈடி, அது என்ன ஈடியாது, அது என்ன அமலாக்கத்துறையாது, பிஜேபியினுடைய ஏவல் துறையாக இருக்கிற அந்த ஈடி அதிகாரியை இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கையுங்களவுமாக பிடிச்சிருக்கிறாங்க. கையுங்களமாக பிடிச்சி இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? ஆகவே இன்னைக்கு என்ன நடக்கிறது, எல்லார் வீட்லேயும் ரெய்டு பண்ணு, அமைச்சர் வீட்டில் ரெய்டு பண்ணு, அதிகாரி வீட்டில் ரெய்டு பண்ணு, தொழில் அதிபர் வீட்டில் ரெய்டு பண்ணு, ஜவுளி ஆலை நிறுவன வீட்டில் ரெய்டு பண்ணு, ரெய்டு பண்ணி ரெய்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெய்டு நடக்குதுங்கிறத காட்டுவானே தவிர என்ன பறிமுதல் பண்ணால், எவ்வளவு சொத்தை எடுத்தான், எவ்வளவு நகை எடுத்தான், எவ்வளவு கள்ளப்பணம் எடுத்தான், எதையுமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா ரெய்டு நடத்தி அவர்களோடு பேரம் பேசி 1,000,000,000,000 கோடி ரூபாய்களை இன்றைக்கு கையோட்டு பெற்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தேர்தலுக்கு நிதி சேர்ந்துக்கிற ஒரு பணியாகத்தான் இன்றைக்கு அந்த ஏவல் துறை பயன்படுத்தப்படுகிறது. ஊர் அது சொல்லப்போனால் அது ஒரு வழிப்பறியை விட மோசமானது. வழிப்பறியில் ஒருத்தன் பண்ணான்னா அது கொலை குற்றத்து குற்றவாளியவன். பகல் கொள்ளையை விட பகிரங்கமாக இப்படி அரசு நிறுவனத்தையே பயன்படுத்தி, அரசினுடைய ஒரு அமைப்பை பயன்படுத்தி பகிரங்கமாக பகல் கொள்ளை நடத்துகிற அரசியாகத்தான் இன்றைக்கு பாஜக ஆட்சி நடத்துகிறது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் பாத யாத்திரை பண்ணிட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு இதெல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. எனவே அண்ணாமலை அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், ஏதோ மோடியில் ஆட்சியில் தைரியமாக இருக்கிறாருங்கிற காரணத்தினாலே நீங்கள் அந்த நீங்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு பேசி கொண்டிருக்கிற காரியத்தை நம்மால் பார்க்கிறேன். நான் நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், மோடியினுடைய ஆட்சி முடிவு கட்டுகிற போது அண்ணாமலையினுடைய ஆட்டமும் தமிழ்நாட்டிலே அட்ரஸ் இல்லாமல் போகிற அப்படிப்பட்ட நிலைமைதான் உருவாகும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.